ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் நான் கேட்டு கேட்போம் உமன் சில்ட்ரன் அண்ட் வந்து அடல்ட்ஸ் அடல்ட்ஸ் என்ன வயதானவங்க ஓல்டு ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் சில்ட்ரன் அதெல்லாம் சில்ட்ரன் டிராஃபிக்கிங் ஆமாம் அதாவது வந்து இப்போ குழந்தை கடத்தல் அதிகமான அளவுக்கு இருக்குதா நீங்கள் தமிழ்நாட்டில் அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அது நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாரு தம்பி அதை ஒப்பிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க உங்கள் ஆட்சியில் கிராஃப் எப்படி இருந்தது இந்த ஆட்சியில் கிராஃப் எப்படி இருந்தது அப்போ நீங்கள் வந்து என்ன வந்து கேளுங்க நான் அதுக்குரிய ஆன்சர் சொல்கிறேன் திமுக ஆட்சிக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சட்டங்களுக்கு வந்து மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை எதுவுமே இல்லை அது ஒரு பக்கம் தேர்தல் வாக்கு நிறைவேற்றுவது ஆனால் விதவிதமான காய்ச்சல் எப்போ வரேன்னா திமுக காய்ச்சல் தான் வரேன் இல்லை மஞ்சள் காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லோ ஃபீவர் அது வந்து திமுக காய்ச்சல் தான் வந்தது அப்புறம் தக்காளி காய்ச்சல் முருகன் தக்காளி காய்ச்சல் இது திமுக காய்ச்சல் தான் வரும் டெங்கு அதனால் டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாசமா அந்த அளவுக்கு வந்து தலைவிரிச்சாடி இருக்கு ஏன்னா 10 மாசமா சுகாதார தூங்குதா 10 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து ஓட்டப்பந்தயம் தான் ஓடினு இருக்கார் ஒழிய மக்களுடைய வந்து டெங்கு பிரச்சனை அந்த வாட்டத்தை தீக்கலையே அவர் அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஆய்வு பண்ணுறதில்லை இங்கேருந்து பார்த்தா அவருடைய படம் எதுக்கு வரணும்னா நீலகிரி போனாராம் கீழேருந்து மலை கீழேருந்து வந்து ஓடி போய் மலையில் போய் பார்த்தாராம் இது தேவை எது நாட்டுக்கு இது தேவை எது நாட்டுக்கு இது போனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்களா மெடிசன்ஸ் இருக்கா அப்ராப்பரேட் டைம் வந்தாங்களா எத்தனை கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு ஸோ அனலிட்டிக்கல் என்ன பண்ணீங்க அதெல்லாம் கிராஃபை போட்டு ஏன் இந்த கேசஸஸ்க்கு நீங்கள் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு இன்டெப்த்தாக வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய இது வெளிப்பாடு தெரியும்